தம்பி இது கொஞ்சம் கீழ வை. நல்ல ஆளுமா நீ. எல்லாம் ஒரு உதவிதான். உன்னை என்ன மலைய வரக்க சொன்னேன். எம்மாடி இது கொஞ்சம் கீழ வாங்கி வைக்கணும் மகராசி அல்ப. சின்ன பொண்ணு இந்த வயசுல எப்படி சலிச்சுக்கிற? நான் கொஞ்சம் வயசுல என்ன ஆகுயோ? முதல்ல சாமான இறக்குவனோ இல்ல என் பேரன் இறக்குவனோ அது ஏன் இஷ்டம்? தள்ளு, நீ வைக்கல. ராஜா 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 கண்ணு எங்க கண்ணு இருக்க? ஏமா இத ஆட்ற? இந்த கிளிகளை போய் ஆட்டினாதான் என் பேரை எந்திரிப்பான். சிட்டி வந்துருச்சு எந்திரி. இவ சின்ன பிள்ளையா? ராஜா கண்ணு என்னடா பண்ற எந்திரி? தூங்கிட்ட. இன்னும் பஸ் கிளம்பலையா? டேய் கும்பகர்ணா, சிட்டி வந்துருச்சு பாரு. ஆமா, இதான் நம்ம சிங்கார சென்னை. அத விடு ராஜப்பா, நீ இந்த பஸ்லயே காணாம போயிருப்ப தெரியுமா? நான் குறுக்கால விழுந்து மறிச்சு பஸ் நிறுத்தி விட்டேன். இல்லைன்னா என் பேரனை கடத்திட்டு போயிருப்பானுங்கம்மா. அவன் பாட்டுக்கு டுர்ன்னு விசில் அடிச்சான், பஸ் கிளம்பிருச்சு. பாட்டி, எவன் விசில் அடிச்சது? அந்த அவன் தான் குங்கும பொட்டு. குங்குமத்தை தொடச்சா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? இங்க வா, ஊர் வந்தா தூங்குறவள் எழுப்ப மாட்டியா? உங்க ஊர் தள்ளிட்டு போலாம் நினைக்கிறியா? நீ சீட்டு கீழ படுத்தது எவனுக்கு தெரியும்? பாத்துடா, பாத்து நிறுத்தணும். நீ இரு பாட்டி, நான் தான் பேசிட்டு இருக்கல. தங்கு வர பிஞ்சிரும், நம்ம கிட்ட வச்சுக்காத. நீ இறங்கு பாட்டி. இறங்குறேன். லக்கேஜ் 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 அது கேபேஜ் அது. இந்த டொக்கு பஸ் நீயும். இந்த ஓட்ட வண்டியில வந்ததுக்கு நம்ம ஊர் கட்ட வண்டியிலே வந்திருக்கலாம். என்ன என் பேர் நீ என்ன நினைச்சிட்டானுங்க? வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கோம். நலக்கரமா பேசுன தயிர்க்கிறோம், தலை வச்சிருவோம். பிச்சு பாட்டி, ரெண்டு பக்கமும் பாத்து நட, இல்லனா பஸ் மோதிரும். நாட்டு கட்டங்கடா, செவுள்ள கேபேஜ் பூ வச்சு வந்திருக்காங்க. என் லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் பேர் என்ன இதானே? அவங்களுக்கு பார்த்தார ஒரு பல்பே. ஆ கொருக்கு பேட்டை, ஆ கொச பேட்டை, பண்ணர பேட்டை, தண்டையார் பேட்டை, சைதா பேட்டை, கண்ணமா பேட்டை. ஏய் ரிக்ஷா தம்பி, நீ சொல்ற இடத்துக்கு நாங்க வரணுமா? நாங்க சொல்ற இடத்துக்கு நீ கூட்டிட்டு போறோம், தெரிஞ்சுக்க. அப்ப எந்த இடத்துக்கு கூட்டி போறோம் சொல்லு பாத்தியாரே. அந்த இடத்துக்கு ஓட்டினு போறேன். எங்க? சிவனேசன் வீதி. சிவனேசன் வீதி. சிவனே சிவனேசன் வீதிக்கு போறதுக்கு 200 ரூபாய் ஆகும்பா. பைசா குறைஞ்சாலும் வேலைக்கு ஆகாது. பட்டே சொன்னல்ல, இந்த மாதிரி சோமாரி இங்க இருப்பாங்க. நான் 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 பின் என்னயா, துத்தனாம்பட்டில இருந்து இங்க வரதுக்கு 100 ரூபாய், உள்ளூர்ல சுத்துறதுக்கு 200 ரூபாயா? அவன்தான் இழுத்து விட்டா எகிரி போயிடும் மொகர பொறம்போக்கு. வில்லேஜ்ல இருந்து வந்தாலும் நாங்களும் எஜுகேட்டர்ஸ் தான். வேற ஒரு ரேட் சொல்லு. எவள தான் கொடுப்ப? நீயே சொல்லு பா. இந்த ரெண்டு விரல்ல ஒண்ண தொடு. என்னத்துக்கு? 1 2 1 3 எதை தொடுறியோ அதான் ஒரு ரேட். யோ, உன கை எடுத்து கும்பிடுறியா? உனக்கு இஷ்டம் தான் ரிக்ஷா வேற இல்லன்னு நடைய கேட்டு என்ன டென்ஷன்ல மாட்டி விடாத. பேர்ல போய் தொட சொல்றியா? சிவ, உங்கிட்ட எனக்கு என்ன வேலை? அதே மொத்தத்தையும் பிடிக்கிறான். 5 ரூபாய் குத்துரு. யோ விடியா, நாங்க நடந்தே போறோம். யோ தம்பி, இங்க சிவனேசன் வீதி எங்க இருக்கு? சிவனேசன் வீதியில் நின்னுகிட்ட சிவனேசன் வீதி எங்க இருக்குன்னு கேக்குறியா? இதான் சிவனேசன் வீதி. டேய் ஸ்கூல் சவாரிக்கு லேட் ஆகுது, நல்ல போடா. தம்பி, சிவனேசன் வீதி எங்க இருக்குன்னு சொன்ன? அத சொல்லிட்டு போறாரே தானே. இதுதான். ஆமா, நீ என்ன சொன்ன? ராஜா, டேய் ராஜா, சிவனேசன் வீதியில வெறும் குடிசைங்க தானே இருக்கும். இப்ப என்ன பங்களாவா இருக்கு? குடிசைங்களா? அது எப்பத்தி கதை? நான் சின்ன வயசுல கோமணம் கட்டு கோலி அடி கண்டப்ப இப்ப எல்லாம் பங்களா வாய்ப்பு போச்சு. பாட்டி வா, பாட்டி இவ ரிக்ஷாவில ஏறலாம். எங்க? ஒரு நல்ல ஏரியாவுல எங்களுக்கு சீப்பா வீடு கிடைக்கிற வரைக்கும் ஒரு ரிக்ஷாவில எங்களை உட்கார வச்சு நீ ஓட்டிக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கு காஃபி செலவு, டிஃபன் செலவு, சாப்பாடு செலவு எல்லாத்தையும் நீதா பாத்துக்கணும். அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். சரி வா. டர்னிங் பாயிண்ட்னா இவ்வளவு பெருசா பாபர்னா? ஏய், லிஸ்ட் படி எல்லாரையும் வண்டியில ஏத்துக்கடா. ஏய், சீக்கிரம் ஏத்துங்கடா, டைம் ஆச்சு. அப்படி அதை ஓடம் பாரு. அவன் அப்படி ஏற வண்டியில சீக்கிரம் ஒரு புள்ள. ஏண்டா, யார்டா இவனுங்கெல்லாம்? அவங்க இந்த ஏரியாவுக்கு பெரிய ரவுடிங்க பாட்டி. அவங்க ஆளுங்க ஜெயில மாட்டிக்கினாங்கன்னா அவங்களை இட்னு வரதுக்கு இங்க உள்ளவங்களை வச்சு போய் ஜெயில வைப்பாங்க. என்னடா இது அநியாயம்? மரியாதை போடி. நான் ஒரு தரம் சொன்னா ஒரே தரம் சொன்ன மாதிரிடா. என் பேரு ரோஜா, என் பேரன் பேரு ராஜா. வாங்கி கடா கீஜா.
பாட்டி இப்போ சொல்லு பாட்டி நீ இந்த ஊர்ல எங்கயுமே மீன் கிடைக்காதுன்னு சொன்னியே பாத்தியா ஓ சைஸ் மீன் இல்லன்னு ரீல் விடுறியா எங்க ஃபேமிலி விஷயத்தை பத்தி நாங்க டிஸ்கஸ் செஞ்சின்னு இருக்கறப்ப மத்தியில இப்படி டிஸ்டர்பன்ஸ் பண்றியாடா இந்த பாட்டி இத குழம்பு வைக்க போறியா வர்க்க போறியா ருசி குறைய கூடாது என்ன ரோதனடா இது அது சரி யாரு பண்ணீங்க இவங்க இந்த பேட்ட ரவுடிங்க நைனா கம்பு சுத்தி மாத்தி ஆளுங்களை வலிச்சின் போறதே பாட்டி போய் நியாயம் கேட்டதுக்கு அவங்க அச்சாடியில இங்க வந்து வீந்திச்சு ஓஹோ இந்த பாட்டி இந்த குழம்பு சங்கதிய நீ பாத்துக்க அந்த கம்பு சங்கதிய நான் பாத்துக்கறேன் எழுந்துரு எழுந்துரு தெளிவா கம்ப உள்ள சொறி வாங்கி நல்லா சொயிட்டு விடு பாத்துக்கினாரு சபாஷ் என்னடா போஸ் குடுக்கறீங்க அடிங்க சத்தேரி பத்து பேர் அடிச்சா தாங்குற மாதிரி இருக்கிறது அடி சரியில்ல எனக்கு இந்த ஆளை பார்த்தா ரிக்ஷாவில ஏறுறவனாட்டம் தெரிதே தவிர ஓட்டுறவனாட்டம் தெரியலையே ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நம்ம தொடைய பாத்துக்கணியா ஓட்டுறதுல நமக்கு பக்கா ட்ரைனிங் இது நான் இப்ப உன்னை இன்டர்வல் செய்யணும் இன்டர்வல் செய்வியோ சுபம் கார்டு போடுவியோ அது உன் இஷ்டம் நமக்கு வேண்டியது நாம ஏறி ஓட்டுறத தாங்கக்கூடிய பவர்ஃபுல் வண்டி சரி கேட்டுக்கோ சொல்லிக்கோ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பது போட்டோவில் காந்தி மனுஷனுக்கு போதை ஏத்துறது நெப்போலியன் பிராந்தி எவ்வளவு தந்தாலும் தின்ன தூண்டுவது பாதாம் பருப்பு எல்லாத்தையும் விட வேகமானது பிடி உஷா காரமானது மிளகாய் சட்னி செக்க சிவந்தது உதடு வெள்ளையானது ஓ மனசு ஜில்லானது ஃப்ரிட்ஜில் ஐஸ் ருசியில் உயர்ந்தது மட்டன் சாப்ஸ் ரிக்ஷாவுக்கு முக்கியமானது வீல்ல பால்ஸ் லேடிஸ்க்கு நிச்சயம் இருக்க வேண்டியது என்ன கேக்காத இது சரியில்லை என்ன வெற்று அம்மா நீ ரிக்ஷா குட்டா குடு இஷ்டம் இல்லாட்டி ஆள விடுமா அந்த மாதிரி கேள்வி இனிமே எங்கள மாதிரி ஆம்பளைங்க கிட்ட கேட்காத போ சொல்லு எஸ்கூஸ் மீ என்னால சும்மா நம்ம கையில ஆட்டம் காட்டாத ராத்திரி கால் நில நடந்த ஃபைட்ல எல்லாரையும் மட்டாஷ் ஆக்குன பட்டாஷ் குக்ல எவன் நினைச்ச எனக்கு தெரியாது யாரு
என் சிஷ்யன்டா. அவனுக்கு எல்லா ஃபைட்டையும் நான் தான் கத்து கொடுத்தேன். இந்த சர்ச்சக்க ராத்திரி அவங்க எல்லாரையும் அடிச்சு ஒச்சதே என் சிஷ்யன் குக்லேதா. அந்த பட்டாசு இந்த டபாஸ் தான். சிஷ்யா, உனக்கு ஒரு முக்கியமான புடி கத்து கொடுக்கல, உள்ள வந்தீனா போதா. புடியாண்டா ஓட்டுப்பாட்டு உங்க எல்லாருக்கும் இந்த ரிக்ஷா ராஜாவோட நமஸ்கார். வணக்கம் அண்ணா. அட ரிக்ஷா காரன் யாருன்னு நினைச்சீங்களா? நெஞ்ச பலம், நேர்மை தீரம், காலு பலம், மூலதனம், வேர்வையில ஓடும் ரதம், 1 2 3 4 தேவன் தந்த ஜீவன் வாழ ரிக்ஷா ஓட்டுடா. பாரதத்தில் கண்ணனுக்கும் தேருதானடா. அந்தரத்தில் சூரியனும் ரிக்ஷா ஓட்டுறா. நள்ளிரவில் சந்திரனை சூட்டி பாக்குறா. லோடு ஏத்திக்கோ, ரூட்டே பாத்துக்கோ. பாரவாக்கம், கோடம்பாக்கம், சேத்து பட்டு நுங்கம்பாக்கம், கீழ்பாக்கம், புரசவாக்கம், 1 2 3 4 சல்தி கா நாம் காடி ஹே, செமையா வளைச்ச ரொட்டி ஹே. சல்தி கா நாம் காடி ஹே, செமையா வளைச்ச ரொட்டி ஹே. நாயர் டீ நிறைய பாதே, ஆலந்தூர், அம்பத்தூர், குன்றத்தூர், மயிலாப்பூர், கொளத்தூர், பெரம்பூர், வர்றேன் வர்றேன். காலால மிதிச்சதும் காதங்க கடக்குது, காலங்க செல்லுதட. பெடலு போட்டா நீ கொண்டு வந்ததும், நீ கொண்டு செல்வதும் என்னன்னு சொல்லுங்கட. சவாரி போனா தேசம் என்றால் மண்ணு இல்ல, தெய்வம் என்றால் கல்லு இல்ல, சத்தியத்தை போல இங்கே சொத்து ஏதுடா. நேற்று இன்று நாளை இன்னும் கால தேவன் சக்கரத்தை நிக்க வைக்கும் கம்பனி இந்த மண்ணு யாருடா. அடுக்கி வச்ச தீபம் அங்கே மாடி வீட்டு மாடத்தில், அமைதி செல்தும் விளக்கே இங்கே பாதையோர குடிசைக்குள். பஸ்காக, ரயிலுக்காக, வேலைக்காக, வீட்டுக்காக காத்து நிக்க தேவையில்லை. 1 2 3 4 அரே அரே, ஆ தேவன் தந்த ஜீவன் வாழ ரிக்ஷா ஓட்டுடா. பாரதத்தில் கண்ணனுக்கும் தேருதானடா. அந்தரத்தில் சூரியனும் ரிக்ஷா ஓட்டுறா. நள்ளிரவில் சந்திரனை சுட்டி பாக்குறா. இல்லாம செஞ்சது ராட்டில சக்கரந்தான். தேச விடுவே
காந்தி வடிவம் இல்லாம பாரம் இல்லாம தீக்கணும் ரிக்ஷாவின் சக்கரம் ஜாதி வேணா உள்ள வந்த குட்ட குட்ட ஏழை மக்கள் கட்டுப்பட்ட காலம் இங்கே மாறி போச்சு சாட்சி சொல்லடா பாடுபட்ட கூலி நில பாதி வயிறு ஈரமாக்கும் உப்பு கஞ்சி நிலா சோறு இன்பமாச்சுடா மேடை ஏறி பேசும் போது கங்கையாக கூவங்கள் எந்த கட்சி ஜெயிச்சால் என்ன ஏழை மீது பாருங்கள் ஸ்கூலுக்காக பேட்டக்காக ரேஷன் கடை கியூபுக்காக ஓட்டு போடும் பூத்துக்காக ஒன் டூ த்ரீ புடு சவாரி தேவ தந்த ஜீவன் வாழ ரிக்ஷா ஓட்டுடா பாரதத்தில் கண்ணனுக்கும் தேருதானடா அந்தரத்தில் சூரியனும் ரிக்ஷா ஓட்டுறா நள்ளிரவில் சந்திரனை சுட்டி பார்க்கிறா பாத்துக்கோ பாரவாக்கம் கோடம்பாக்கம் சேர்த்துப்பட்டு நுங்கம்பாக்கம் கீழ்ப்பாக்கம் புரசவாக்கம் ஒன் டூ த்ரீ ஜல்தி கா நாம் காடி ஹே செமையா உழைச்ச ரொட்டி ஹே ஜல்தி கா நாம் காடி ஹே செமையா உழைச்ச ரொட்டி ஹே நாயர் டீ நிறைய பாது ஆனந்தூர் அம்பத்தூர் குன்றத்தூர் மயிலாப்பூர் கொளத்தூர் பெரம்பூர் கோயமுட்டைக்கு இந்த அஞ்சு ரூபால சுண்டக்கா வெண்டக்கா நார்த்தக்கா நெல்லிக்கா ஏதோ ஒரு காய வாங்கிக்க படே ராத்திரி கோயம்புல ருசியில வச்சுக்க என்னடா அது என்ன பின்னால என்னடா என்ன இருக்கும் கைதா கைதாங்கிறது எனக்கு தெரியும் கையில என்ன கையில என்ன இருக்கும் ரேகதா இங்க காமி பாக்கலாம் அட பாவமே என்னடா பெரியவங்க கிட்ட சின்னவங்க கை காமிக்கிறது சைட் அடிக்கிறதுக்கு சமம் நான் காமிக்க மாட்டப்ப வெக்கமா இருக்கு நீ சைட் அடிச்சாலும் பரவாயில்ல முதல்ல கையை காமி ஒண்ணும் இல்ல காமிடா பாத்துக்க 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 என்னடா அது என்ன என்ன உன் கையில ஒன்பது விரல் தான் இருக்கு ஒன்பதா பத்து இருக்கணுமே பாடி 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 குடுத்துற பாடி அது எந்த பாடி பாடி சொன்னா கேளு பாடி பாடி குடுத்துற ஆதா சரைய வந்திருக்கேன் சூட் இதா ஒண்ணே ஏன் உயிர வாங்குறதுக்கு நான் வந்திருக்கேன் ஏமா அவங்க இப்படி தள்ளற நீ நேத்துமே உனக்கு நான் வந்துச்சு உன்னதா சொல்ற பா போய் எங்கயாவது உயிந்து பாரு என்னடி என்னடி இந்த பிரச்சனை ஆ நீ மாசம் குடுக்கறது 500 ரூபாய் இந்த பீடியோட வியாதிக்கே 200 ரூபாய் ஆகுது மிச்சத்தை வச்சு என்ன செய்ய அதனால இனிமே இந்த வியாதிக்கு இருந்து வீட்லயே இருக்க கூடாது வா வெளிய போடி சொல்றது கால வேல தனியனே போய் எங்கயாவது தொல போடினா நீ சும்மா இருடி தேவையில்லாம கத்தாத ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை அது இல்லம்மா உன்ன மாதிரி வயசானவங்க ரயில்வே ஸ்டேஷன்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் நின்னு பிச்சை எடுக்கறாங்கல்ல நீ ஒரு நல்ல ஏரியாவை பார்த்து பிச்சை எடுக்க வேண்டியதுல எதுக்கு அவளோட சண்டை இந்த வியாதிக்காரி எங்க போய் பிச்சை எடுக்க சொல்ல அட எங்கயாவது போய் பிச்சை எடு என் உயிர எடுக்காத என்னங்க கலாட்டா ஒண்ணு இல்ல வாதியாரே இந்த மவனுக்கு அந்த மருமவளுக்கு அந்த பெரியமா பாரம் ஆயிட்டாங்களா 200 ரூபாய் மாசத்துக்கு மருந்து செலவாகுதான் தெரு தெருவா பிச்சை எடுக்க சொல்லி ஐடியா குடுக்குறாரு தோரே ஏண்டா 200 ரூபாயால உனக்கு உங்க அம்மா பாரம் ஆயிட்டாங்களா உன்ன 10 மாசம் சுமந்த தாயிடா அன்னைக்கு இந்த அம்மா உன்ன பாரமா நினைச்சிருந்தா நீ இந்த உலகத்துல பொறந்தே இருக்க மாட்டடா தருடாப்பா என் புள்ளைய அடிக்காத இதான் இதான்டா தாய் பாசம்ங்கிறது அம்மாங்கிற வார்த்தை தெய்வத்துக்கு சமங்கிறது அம்மா இல்லாத எனக்கு எல்லாரும் கஷ்டப்படுவோம் சேர்ந்து சாப்பிடுவோம் எதுவுமே கிடைக்கலன்னா பட்டி கிடந்து சாவோம் அதை விட்டுட்டு இந்த பெத்த வயிறை எரிய விடாதடா எமோ இனிமே அந்த பெரியம்மாவோட மருந்துக்காக செலவு நான் கொடுக்குறேன் இந்த மாசம் மருந்து செலவுக்கு 200 வச்சுக்க இனிமே ஏதாவது பேசுன தொலைச்சிருவன் நம்மளை பத்தி தெரியும்ல இங்க பாருங்க நீங்க ஒண்ணும் பயப்படாது நான் இருக்கேன் என்னையும் உங்க மகனா நினைச்சுக்கல வர முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி உனக்கு பெரிய பெரிய ஜட்ஜிங்க கூடவும் லாயருங்க கூடவும் போலீஸ்காரங்களோட பழக்கம் இருக்கு அதுவும் இல்லாம நீ ஒரு ரிக்ஷா யூனியன் லீடர் அப்புறம் நீ எதுக்கியா ரிக்ஷா ஓட்டணும் பேசாம கால் மேல காலை போட்டு ஜாலியா இருக்கலாம்ல நீங்க பார்வாதியார ரிக்ஷா கானுக்கு வேண்டியது பிரசிடென்ட் போஸ்ட் இல்ல ரிக்ஷால ஏற பேசஞ்சர் தான் நீ பண்ணா வாங்கடா
உங்கள ரெண்டு காரணர் யாரும் அவங்க மட்டும் வெளியே வாங்க, மத்தவங்க கிளாஸ்க்குள்ள போடுங்க. அங்க வருது கிளியா இல்ல புலியா? இப்படி கேட்டா எப்படி மச்சி? சைடு சருகுனா தானே தெரியும். சரிக்கிடுச்சே கிளிதான். டன்லப் டயர் மாதிரி ஆள் டக்கறக்கறால. ஏய் என்னது நியூசன்ஸ்? அது வேற வெள்ளக்கார உண்டா? 7799 கார் என்னதா? அதுக்கு என்ன என்னவா? நீ இடிச்ச ரிக்ஷா எவ்வளவு ஜோராக்கியதுன்னு உனக்கு காமிக்க கொண்டாந்த. எந்த பார்ட்டுக்காவது இன்னொரு பார்ட்டோட சம்பந்தம் கீதானு பாரு. 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இடிச்சு இன்னும் பார்ட் இருக்க? இழிக்காத. மேல் பார்ட்டுக்கு 2000, கீழ் பார்ட்டுக்கு 1000, மொத்தம் 3000 கொடு. ஏய் எதை எங்க கேக்கணும்னு தெரிஞ்சிட்டு வாங்க. எதை எங்க கேக்கணும்னு எங்களுக்கு தெரியும் கண்ணே, ஆனா எதை எதால இடிக்குதுன்னு உனக்கு தான் தெரியல. என்ன இடிமா இது? சாப்பு பாப்பராய் பூச்சில. ஏய் அதிகமா பேசாத. இதோ எ விஸ்டிங். சாயங்காலம் 4 மணிக்கு வந்து பாரு. நீ மட்டும் வா, இந்த மங்கிஸ் வேண்டாம். ஏய் நீ தான் மங்கி, தெரிஞ்சுக்கா. விடுங்கடா. நாம எதுக்கு அவங்க வீட்டுக்கு போறோம்? அது இல்லடா, பப்ளிக்ல கொடுத்தா இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வரும்னு வீட்டுக்கு வர சொல்றா. நான் எஜுகேட்டங்கறதால எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி வர, வாங்கடா கிளம்பு. பொண்ணு, ஓ காலேஜ் பொண்ணு. ஹாய். வந்துட்டேன். என்ன இது காட்டு கூச்சல்? கண்டதுக்கெல்லாம் உன் இஷ்டத்துக்கு சண்டை போடுறதுக்கு இது ஒரு ரிக்ஷா ஸ்டாண்ட் இல்ல. இந்த ஸ்டேட்லயே இது ரிச்சஸ்ட் ஹவுஸ். கொஞ்சம் அப்படி தெரியுது. எதுக்கு வந்த? இது பெரிய காமெடியா கீதுமா? வர சொல்லி ஒரு சீட்டை கொடுத்துட்டு எதுக்கு வந்தேன் கேக்குறிய? நீ பேசுறது பார்த்தா நீங்க நடந்தது அன்னைக்கே மறந்துருவ போல கீது. அது சரி, உன் கூட எனக்கு டிஸ்கஷன் எதுக்கு? எனக்கு தர வேண்டிய 3 எனக்கு தந்துட்டு நான் போயிடுறேன். ஷட் அப். என்கிட்ட எதையும் டிமாண்டா கேட்க கூடாது. கையேந்தி வாங்கிடும். நீ காலேஜுக்கு வந்து கலாட்டா செஞ்சதுக்கு 10 வருஷம் தண்டனை வாங்கி தர முடியும். மைண்ட் இட். ஹலோ, எஸ்கூஸ் மீ, கொஞ்சம் கேப் தெரியா? இந்த எட்டு விடுறேன். வீட்டுக்கு வர சொல்லிட்டு இந்த ரிக்ஷாக்காரன் கையில நீ பிலிமு காட்டினா சும்மா விட்டுருவா நினைக்காத, அடிச்சு தூக்கிடுவேன். இந்த உதாரலாம் நீ காலையில விட்டு பாத்துருக்கணும், அப்ப புரிஞ்சிருக்கும் உனக்கு என் விவகாரம். அங்க இப்படி நான் கத்திருந்தா எனக்கும் உன்னாட்ட ரிக்ஷா ஓட்டுற லேபருக்கும் என்ன வித்தியாசம்? ஏய் ஜாக்கி, பேந்து புடும் ஜாகிரத. என்ன லேபரு லேபருன்னு சொல்லிக்கினேகிற? பொழுது விடிஞ்சதுல இருந்து உன் வீட்டை கூட்டுறது லேபர் தான், உன் துணிய துவைக்கிறது லேபர் தான், உனக்கு சமைக்கிறதும் லேபர் தான், உனக்கு சோறு போடுறதும் லேபர் தான், கடைசியில நீங்க பூட்டிங்கன்னா சுடுகாடுல எரிக்கிறது கூட அந்த லேபர் தான். நீங்க இல்லாம போனாலும் லேபர் வாழ்ந்துருவான், ஆனா லேபர் இல்லைன்னா உங்க வாழ்க்கை ஒரு இன்ச்சு கூட நவுறாது. அதான் லேபரோட பவர். அது சரி, என்னட்டு எஜுகேட்டருக்கு உங்ககிட்ட பேச்சதுக்கு. ராகுல வர நேரமாச்சு, என் பேமெண்ட் கொடுத்துரு. சரி மிஸ்டர், 3000 என்ன? 3 லட்சம் தர. குடுக்கிறதுக்கு தானே உனக்கு வர சொல்லிருக்கே. குடுங்கடா. ஜிம் தலக்கடி ஜிங்கி, நம்மள விட வெள்ளக்காரங்க தான் அறிவாளிங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்கள விட நீ அறிவாளியா கிரியே. கம் ஆன் உஸ்கோயம் வாஸ்கோ டி காமா, இவங்கள நான் புரட்டி எடுக்கலாம. ஏய் வீட்டுக்குள்ள உங்க ஜாக்கி டிஃபன் தின்னுது, உங்களுக்கு நான் சாப்பாடே கொடுத்துறேன். சொல்லுங்க, நான் வெஜிடேரியனா வெஜிடேரியனா? ரத்தினா வரல, உன் கத்தி எங்க போச்சுடா? அட கடவுளே, மெயில் வர டைம் ஆயிடுச்சு. இனி வெஜிடேரியன் போதும், டேஸ்டா நான் வெஜிடேரியன் தரேன், வாங்கிக்கங்க. ஹே
பாத்தியா நம்ம பவர் டைசன் நாம நினைச்சா நமக்கு வர வேண்டிய மூவரத்தை மட்டும் இல்ல மொத்த இந்த வீட்டையே சூற விட்டுருவேன் ஆனா அது இல்ல நமக்கு வேண்டியது நீயே நேரடியா என் ரிக்ஷா ஸ்டாண்டுக்கு வந்து தப்பு பண்ணிட்டேன்னு கால்ல விழுந்து அந்த மூணையும் கையில வச்சேன்னு வெச்சுக்க சரிக்கு சரி இல்லன்னா உன் டாப் எகிறு போடும் தொலைச்சிருவேன் டிஃபன் தின்னு ஆறிட போகுது நல்லாடி அட வணக்கம் எஸ்ஐ வாத்தியார வணக்கம் சார் ஏ எஸ்ஐ சார் ஒரு கோலி சோட கொண்டாடா சரிங்க என்ன சார் உன்கிட்ட தான் பேச வந்தேன் சொல்லுங்க அந்த ஜே கே ராமோட பொண்ணு மேல கேஸ் போட்டிருக்கா அது சரி அந்த ராணியோட அப்பா யாருன்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம நாட்டுல உள்ள ஏழு பெரிய பணக்காரங்களும் அவரும் ஒருத்தர் ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் உள்ள மனுஷன் நினைச்சதை சாதிக்கக்கூடியவர் எம்எல்ஏ சீட்டுக்கு வேற இந்த தேர்தலில் நிக்க போறாரு தேர்தல் மட்டும் இல்ல ஆகாத்துல வேணாலும் நிக்க சொல்லுங்க அனாவசியம் நம்ம கிட்ட மோதுனா இந்த பூமி மேல அவர் நிக்கிறதுக்கு சுத்தமா இடமே இருக்கு போட்டு வர தேர்தல்ல ஜெயிக்கணும்னா லேபருக்கு ஓட்டு ரொம்ப முக்கியம் இந்த ஊர்ல உள்ள லேபருங்க ரிக்ஷா யூனியன் லீடர் ராஜாவே அவங்களோட குலதெய்வமா நினைச்சு கும்பிடுறாங்க அப்படின்னா அவனோட கனெக்ஷன் வச்சுக்கணும் சாரி சார் உங்க பொண்ணோட புண்ணியத்தால நீங்க வச்சுக்கலாம் இருந்த கனெக்ஷன் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க என்னது உங்க பொண்ணு அவனோட தகராறு பண்ணிடுச்சுங்க அவன் மேல கோர்ட்ல கேஸ் கூட போட்டிருக்கீங்க அப்படியா ராணி ராணி இங்க அவங்க இல்லீங்க கோர்ட்ல இருக்காங்க ஜமக்கு ஜமா ஜான்ஸ் ராணி ஜமக்கு ஜமா ஜான்ஸ் ராணி மிஸ் ராணி உங்க தரப்புல வாதாடுறதுக்கு லாயர் யாராவது இருக்காங்களா நோ சார் தேவையில்ல நான் லா படிச்சவ ஏ சார்பா யாரும் வாதாட வேண்டியதில்ல ஏ கேஸ் நானே ஆர்கியூ படிக்கிறேன் படிய ஜாக்கி லாங்கிற ஒரு எழுத்து படிச்சதுக்கு இந்த அளவுக்கு உனக்கு கொழுப்பு இருந்தா அல்ல இருந்து அக்கண்ணா வரைக்கும் ஏழு வருஷம் ஒரே கிளாஸ்ல படிச்ச கில்லாடி எஜுகேட்டர்னா அப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும் எக்ஸ்கியூஸ் மீ பப்ளிக் வாத்தியார அவங்க சைடு அவங்க கவனிச்சுக்கிட்டோம் என் சைடு நான் கவனிச்சுக்கிறேன் உடஞ்சு போச்ச கண்ணாடி இன்னைக்கு உங்க வீட்டுக்காரமா உங்களை பின்னிட போறாங்க சைலன்ஸ் நடந்தது சொல்லு சரிங்க வாத்தியார விஷயத்துக்கு வந்துடுறேன் நம்ம நுங்க பக்கம் ரோடு கீது இல்ல அந்த ரோட்ல பாசஞ்சர் சேர்த்துக்கினு நம்ம ரிக்ஷாவில் ஸ்ட்ரைட்டா வந்துகிட்டு இருந்தேன் சரியா அதே சமயத்துல இந்த ஜில்பாங்ஸ் ராங் சைடுல தன் கார்ல ஸ்பீடா வந்து நம்ம ரிக்ஷாவை டமால் இடிச்சிட்டா நான் இடிக்கல இடிக்கல நான் இடிக்கல இடிக்கலையா இடிக்கல ஏய் ரசகுல்லா இடிச்சத இடிச்ச மாதிரி ஒத்துக்க நான் இடிக்கல இடிக்கலன்னு சும்மா சதாயிச்ச ஓ பம்பர் எகிறுப்புடும் ஜாகிரத தண்ணி அடிச்சிட்டு ரோட்ல ரிக்ஷால வந்து என் கார இடிச்சதோட இல்லாம நான் தான் இடிச்சேன்னு படு பறிக்க பிளாக்மெயில் பண்றியா அடிங்க என் கிட்ட உன் டிகிரி பேர்ல எல்லாம் பேசுற போற போற உன் பாடி பஞ்சர் ஆயிடும் லெஃப்ட் ரைட் தேஞ்சு போடும் ஏய் ஏய் என்ன செய்ய போறோம் என்ன உடனே என்ன செய்ய முடியும் மைண்ட் யுவர் டங் மரியாதைய பேசு நீ மரியாதை கொடுத்தா சுமந்துன போலானதா சொக்கை தூக்கி இவ்வளவு தூரம் வந்துகிற அடி போடி வத்தல கொண்டு வாத்தா செண்டு சார் சொல்லிக்கோ இந்த ஆளு என் கார் இடிச்சதுக்கு ஜெயில போடுங்க இவைய ரிக்ஷா இடிச்சதுக்கு இவள கூவத்துல போடுங்க சைலன்ஸ் திஸ் இஸ் கோர்ட் தங்க இல்ல என் பவுன் இல்ல வந்திருப்பா வந்திருப்பா என் பேரன் வரதுக்குள்ள ஒன்ன குழம்பு வைக்கலன்னா அவன் என்ன குழம்பு வச்சிருவாண்டா டேய் அடுத்த ஜென்மத்துல உன் வயித்துல நான் முட்டையா பிறக்குறேன்டா டேய் வந்திருப்பா வந்துட்டான் அது போல வேற வருமா கல்யாணம் பாட்டு வயிறு ஏங்கிக்கிட்டு இருக்கு கோழி குருமா வச்சிட்டியா சிக்கன் லிவர் வறுக்க சொன்னல்ல அந்த வருவல்ல இத பிழிஞ்சேன்னு வெச்சுக்க அது ஆள அப்படியே தூக்கிடும் பைத்தியம் அது இல்லடா ராஜா கூடையில இருந்து எடுத்து ரெக்கைய பிக்கிறதுக்குள்ள என் மூக்க கொத்திட்டு மேல போய் நின்னுக்கிட்டு ஆட்டம் காட்டுதுரா அது பாழா போக அதான் தப்பு பண்ணிடுச்சு அது உன் மூக்க கொத்துறத விட்டுட்டு உன் வயித்த கிழிச்சு போட்டுட்டு போயிருந்தா என்ன புடிச்ச கீழ தொலைஞ்சிருக்கும் அது சரி பாட்டி என் விரோதிங்க யாராவது என்ன பட்டி போட்டு கொல்ல சொல்லி உனக்கு லஞ்சம் கிஞ்சம் தந்தாங்களா ஏண்டா இப்படி சொல்ற என்ன ஆச்சா கோழியை கொண்டாந்து கொடுத்து கோயம்பு வைக்க சொன்னா அது கூரையில ஏற விட்டுடுச்சு இப்ப போக வராதா எங்க அதோ ஐயோ அது கடி பக்கத்து பெட்டிக்கு குச்சினா நம்ம கையில கிடைக்காதியா ஐயோ வா 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 மா வா கெஞ்சினா அது வராத நீ பேண்ட் தூக்க நான் இருக்கி சொல்லுற ஒரு புடி புச்சு பாடி மகையில குத்துலாம் ரெடி ஆ
கைப்பட்டு கண்பட்டு துடிக்காத கோழி கண்பட்டு துடிக்காத கோழி எனக்கு ஒரு தோசு. நீங்க
சட்டுப்பட்டு சொல்லுங்க, எனக்கு நூன் சொல்ல டைம் ஆயிடுச்சு. சொல்லுங்க. சொல்றாங்க அங்க நடந்ததுக்கு சாட்சி நாங்க ரெண்டு பேரும் தாங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல, நடந்தது என்னன்னு சொல்லு. அதாங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராணியோட கார்ல வந்துட்டு இருந்தோங்க. இந்த ஆளுங்க அவங்க கார்ல இல்ல, என் ரிக்ஷால வந்துட்டு இருந்தீங்க. அதாயா கார்ல வந்துட்டு இருந்தோங்க. இந்த ஆளு ரிக்ஷாவை வயல நிறுத்தி இருந்தாருங்க, போதையில வேற இருந்தாருங்க. அப்ப அந்த ராணி அம்மா இங்க பாருப்பா ரிக்ஷாவை எடுத்துறேன்னு ரொம்ப கெஞ்சினாங்க. அத கேட்காம அவன் பழைய ரிக்ஷாவை அவனே அடிச்சு உடைச்சிட்டு கார் மேல வேலனே இடிச்சிட்டு அந்த அம்மா தான் இடிச்சாங்கன்னு தகராறு பண்ணானுங்க. தடுக்கிறதுக்காக போன எங்களை அடிச்சாங்க. அப்ப ராணி அம்மா தான் எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் மருந்து வாங்கி கொடுத்தாங்க. ராத்திரி இவன் எங்க வீட்டுக்கு வந்தாங்க, பணம் தரேன் என் பக்கம் சாட்சி சொல்லுனாங்க. நாங்க நியாயப்படி நடக்கிறவங்க அது முடியாதுன்னுட்டோங்க. தவறு செய்தார் என்று நிர்ணயித்து இந்த நீதிமன்றம் அவருக்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கிறது. ஐஸ்கிரீம் சாப்பிடு, ஜில்லுன்னு மாறிடும். உள்ள சூட்டை ஏத்தி வெளிய ஐஸ் வைக்கிறியம்மா, பேசி டான்ஸ் ஆடுன. இப்ப புரிஞ்சுதா நான் யாருன்னு? என்கிட்ட படம் இருக்கு, அத வச்சு லெஃப்ட்ல சுத்துற பூமிய ரைட்ல சுத்த வைக்க முடியும். தெரிஞ்சுக்க, நான் மனசு வச்சா மறுபடியும் ஒரு ரிக்ஷாவை என் காரால இடிக்க முடியும். இடிச்சிட்டு இன்னொரு தடவை கோர்ட்ல உனக்கு தண்டனை வாங்கி தரவும் முடியும். ஒன்னாட்ட ரிக்ஷால என்னட்ட கார் கிட்ட போத கூடாது. நான் ஒரு வார்த்தை சொன்னா உன்னை இந்த ஊரை விட்டே விரட்டி அடிச்சிருவாங்க, ஹாலையே ஒழிச்சு கட்டிடுவாங்க. உன்னால எனக்கு என்ன செய்ய முடியும்? நீ என் காலு கீழே கிடக்குற மண்ணுக்கு சமம். எஸ். உட்காரடி என் வாஸ்கோடி காமா. அதனால ஒரு வாரம் லேட்டா பொண்ணு பாக்குற சம்பிரதாயத்தை வச்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும்னு டக்குன்னு டெலிகிராம் கொடுத்துடலாம். பேப்பர்லயும் கொடுத்தா பிரபாதம் சார், உங்க எலெக்ஷனுக்கு கூட அது ஹெல்ப்பா இருக்கும். பியூட்டிஃபுல் ஐடியா. அவங்க நாளைக்கு வர்ற சமயத்துல என் பொண்ணு இங்க இருக்கணும் சார். உங்க பொண்ணு என்ன ரெண்டாவது ஆட்ட சினிமாவுக்கு போயிருக்காங்களா? ஆட்ட முடிஞ்சதும் ஆட்டோல ஏத்தி நேரம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு இது கிட்டப்பு. அவன் என் பொண்ணை எங்க அழைச்சிட்டு போனாங்கிறதும் என்ன பண்ணுனாங்கிறது யாருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா என் எலெக்ஷனுக்கே அது வேட்டு வச்சு. கடவுளே, ஒரு சைடு இந்த கார் பாடி கொதிக்குது, இன்னொரு சைடு என்னடா நம்ம பாடி தவிக்குது. எனக்கு எதுக்கு இங்க மிரட்டி கூட்டிட்டு வந்த? எனக்கு என்ன செய்யறதுக்காக கூட்டிட்டு வந்த? அடச்சா சும்மா இரு. ஏதோ கோர்ட்ல என்ன இன்சல்டிங் பண்ணிட்டேன்னு எமோஷனல தள்ளி வந்துட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. உன்ன மாதிரி திமிரு புடிச்சவள நாலு சாத்து சாத்தி சாக்கு முட்டையில கட்டி மேட்டூர் டேம்ல இருந்து உருட்டி விடுமே தவிர இப்படி தள்ளி வர கூடாது. எனக்கு தெரியும் என்ன இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தன்னு. ரேப் பண்றதுக்கு தானா? வரே வா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா தந்தடி என் ஜிங்கிடி. கிட் கோயம் வாஸ்கோடி காமா. என்ன அது கையில கைண்டு வந்துச்சு? கதை
உனக்குள்ளேயே ஏதோ நினைச்சுக்கணும், உன் இஷ்டத்துக்கு சத்தம் போட்டா என் இமேஜ் என்ன ஆவறது? இது வரைக்கும் ட்ரெய்லர் தான் பார்த்த, இதுக்கு அப்புறம் தான் மெயின் பிக்சர் பாத்துக்க. அடிக்கு புலி கூட பூனியாயிடுச்சு. பாரு, பணக்காரியான நீ மட்டும் இல்ல, பணம் இல்லாத என்னட்ட ஆளும் கூட மனசு வச்சா என்ன வேணாலும் செய்யலாங்கிறத உனக்கு புரிய வைக்கத்தான் உன் இங்க தள்ளிக்கின்னு வந்த. அதை தவிர நீ நினைக்கிற அளவுக்கு தப்பான வேலை செய்யறதுக்கு இல்ல. இன்னைக்கு ஒரு ராத்திரி நீ என் கூட இருந்ததுக்கு நாளைக்கு உலகம் உன்னை என்ன சொல்ல போகுதுன்னு கேளு. அப்பத்தான் நீ என்ன அவமானப்படுத்தினது எனக்கு எவ்வளவு வேதனையை கொடுத்துருக்கோன்னு உனக்கும் நல்லா புரியும். சத்தியம், காட்டு சேவல் கூவுது, அங்க உன் அப்ப கூவிக்கிட்டு இருப்பான். வா வாடி. ஒண்ணு இல்ல, என் பொண்ணு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கா, வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சான், போன் பண்ணா அஞ்சு நிமிஷத்துல வந்து சேர்ந்துருவா. என்னங்கது, உங்க செக்ரட்டரி உங்க பொண்ணு ஏதோ சாவுக்கு போயிருக்கிறதால இப்ப சொன்னாரு? நிஜமா அது கல்யாணம் தான் சார், ஆனா இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த கல்யாணம் கருமாதியா மாறிடுச்சு. ஹலோ, எஸ்கூஸ் மீ, ட்ரபுள் உன் காரோடது இல்ல, இதோ உன் பொண்ணோடது. ஏமா, கல்யாணத்துக்கு போயிட்டு இவ்வளவு லேட்டா வருது, என்னச்சு முகூர்த்த டைம் மாறிடுச்சா? ஓ, நீங்க எல்லாம் அங்க ஹோலி கொண்டாடுனீங்களா? ஷீஸ் எ கலர்ஃபுல் கேர்ள். சரி சரி, இப்ப டிரஸ் மாத்திக்கமா, டிரஸ் மாத்திக்க. என்னங்க, நான் இது வரைக்கும் இவ்வளாட்ட ஒரு ராட்சசியே பார்த்தது இல்லைங்க. இந்த பொண்ணுக்கு உடம்பெல்லாம் திமிருதா? ஒருவேளை கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, புருஷடியே புள்ள பத்துக்கு சொல்லுவா. பேசாம போய் சொல்லிட்டு போயிருப்பேங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னாங்க ராத்திரி நடந்தது நடந்தபடி சொல்லி ராணியம்மாவோட கல்யாணத்துக்கு எடுத்து உங்க வாழ்க்கையை நாசமாக்க போறீங்க. என்ன செஞ்சாட்டிங்கிறேன் உல்லாசமே தரும் ராணி. ராத்திரி நடந்ததெல்லாம் சுத்தமா மறந்துடுமா? ஏதாவது நடந்திருந்தா வரதட்சணையில கூட குறைச்சு உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறோம். ராத்திரி நடந்ததை எல்லாம் மனசுல வச்சுக்க வேண்டாம். என்ன சொல்றீங்க நீங்க? கூல் டவுன் பேபி, கூல் டவுன். நீங்க இருங்க அங்கிள், ராணியோட பேச வேண்டியது அவளை கட்டிக்க போற நான் தான். இவ்வளவு அழகும் பணமும் இருக்கிற உன்னை ஆஃப்டர் ஆல் ஒரு ராத்திரி ரிக்ஷாக்காரன் கூட ஸ்டே பண்ணதுக்காக வேண்டாம்னு சொல்லிட்டா நான் அமெரிக்கால படிச்சதுக்கு அர்த்தமே இல்லை. வாய்க்கு வந்தபடி பேசாத, படர்தான் நான் நடத்திக்கிட்டவளா இருந்தாலும் பரவாயில்லையா உனக்கு? டாய், நீ எல்லாம் புருஷனா இருக்க லாய்க்கு இல்ல, புரோக்கருக்கு தான் லாய்க்கு. ஹேய், போடா, கெட் அவுட், கெட் அவுட் ஐ சே, போடுங்க. ராஸ்கல் ஸ்கவுண்டர், அமெரிக்கா படிச்சுக்கான புருஷி. என்னமா இது, வாட் இஸ் திஸ், எதுக்கு இந்த முரட்டத்தனம்? நடந்தது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சா உன் வாழ்க்கை என்ன ஆவறது? நான் அடுத்தவங்களுக்கு பயந்து வாழ்றவ இல்ல, நான் எனக்காக வாழ்றவ. ஏய், ராத்திரி பூரா ரெண்டு பேரும் காட்டுல ஒண்ணா இருந்திருக்காங்கன்னா டெஃபினட்டா ஏதாவது நடந்திருக்கணும். கிட்னாப் பண்ணவ மேல இவங்க கேஸ் போடாததால உண்மையாவே அவ ராணியில ஏதோ செஞ்சிருப்போம் போல இருக்கு. லெஜண்டாங்கிறியா? டவுட்டே இல்லடி. ஒருவேளை அவ கர்ப்பம் ஆயிட்டா தலைச்சிருவாங்க. ஆமாண்டி, பணக்காரங்க இல்லையா, மூடி மறைச்சிருவாங்க. இங்க பாராணி,
எத்தனை பேர் வாய நீ மூடுவேன், எத்தனை பேரோட போய் சண்டை போடுவேன். ஒரு வேலை செய், ஒரு வருஷம் முடியற வரைக்கும் நீ அமெரிக்காவில போயிரு. போகலனா இது என் எலெக்ஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிடும் போல இருக்கு. இந்த ஃப்ளைட் டிக்கெட். தன் சுயநலத்துக்காக என்னை ஒதுக்குற அப்பாவை விட கடத்திக்கிட்டு போனாலும் என்னை கௌரவமா நடத்துற அந்த ராஜா எவ்வளவோ மேன். டாடி, உங்க அரசியல்ல எப்படி வேணாலும் இருந்துக்கங்க, ஆனா உங்க பொண்ணு வாழ்க்கை அரசியல் ஆக்காதீங்க. என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். அப்பனே பெருமாளே, காலா காலத்துல என் பேரனுக்கு ஒரு கல்யாணம். யாரோ புதிய என்டர்மெண்ட் ஆபீசர் வந்திருக்காரா, அவர் வெளியில போற வரைக்கும் யாரையும் உள்ள விட மாட்டாங்களா? நீங்க இங்க எத்தனை நாளாச்சுமா உங்களை பார்த்து? நல்லீங்களா? இது உங்க புள்ள போட்ட பிச்சைதாம்மா. அன்னைக்கு அவர் செஞ்ச உதவியால தாம்மா இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஆபீசரா இருக்கேன். அம்மா, எப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டீங்களே, எங்கம்மா போயிருந்தீங்க இத்தனை வருஷம்? பாட்டி போடுங்கம்மா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. என்னம்மா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்க, ஏன் இப்படி பிச்சை எடுக்கிற? எல்லாரும் பிச்சை எடுக்கிறது காசுக்காக, ஆனா நான் இப்படி பிச்சை எடுக்கிறது என் காதலுக்காக. ஐயா, நீ இப்படி பிச்சை எடுக்கிறது காதலுக்காகவா? ஆமாமா, நான் ஒருத்தர மனப்பூர்வமா விரும்புறேன், ஆனா அவர் என்ன விரும்பலங்கிறாரு. அவர் என்ன விரும்புற வரைக்கும் கோவில் முன்னாடி பிச்சை எடுக்கிறதா நான் வேண்டிக்கிட்டேன். அழகான பொண்ணு, அந்தஸ்து உள்ள பொண்ணு, இப்படி பிச்சை எடுக்க வச்ச அந்த புறம்போக்கு யாருமா? என்ன கூட்டிருப்ப அவங்கிட்ட தாரையில நாள் தட்டு தட்டி ஒத்துக்க வைக்கிறேன். அவர்கிட்ட நீங்க போக வேண்டியது இல்ல, அவர் உங்க வீட்டுக்கு வர்றப்போ பேசி ஒத்துக்க வச்சா போதும். ஏன் வீட்டுக்கா? ஆமாங்க, நான் இப்ப விரும்புறேன்னு சொன்னது உங்க பேர ராஜா. தர்மம் பண்ணுங்கம்மா, தர்மம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்கம்மா. ஐயோ அப்பா, இவங்களுக்கு மட்டும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா ஆகாயமும் வானவில்லும் மாதிரி இருப்பாங்க. முடிவெடுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு, அதனால பேச்சு துணைக்காக வந்து இங்க வர சொன்னேன். என்ன பாட்டிமா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நானே அவனுக்கு சமைச்சு போட்டு கொடுக்க முடியும்? அதனால அவனுக்கு நான் சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அதுக்காகத்தான் என் மனசுல உள்ளதை நீ அப்படியே புட்டு வச்சிட்ட. அவன் வரும்போது நீயும் பக்கத்துல இருந்தா அவன் ஒத்துக்குவான். பாட்டிமா நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எங்கடி? ஏன் வந்துடுறேன், கொஞ்சம் நல்ல வார்த்தையும் காதல போடுறதுக்கு பாத்து பாத்து சமைச்சீங்களோ, அவளை படுக்க வைக்க சமைச்சீங்களோ, இதெல்லாம் காட்டியும் மசாலா குறைச்சலா இருந்துச்சு உங்க நட்டிடுவேன். அப்படியா? அப்படித்தான். பச்சை புள்ளனா எனக்கு அதுக்குள்ள கல்யாணங்கிறியே.
வாயில வரல விட்டா கடிக்க மாட்டியா? கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் ஆறு டஜன் பிள்ளைங்களுக்கு அப்ப நான் இருப்பேன். இல்ல பட்டிமா, டேய் வயசுக்கு வந்தாச்சுன்னா கல்யாணம் செஞ்சுக்கணும், பொண்ணுக்கு பிடிச்சிருச்சுன்னா தாலிய கட்டி. அட கை கட்டினது வாய்க்கு போறத தடுக்கறியே. டேய் ரொம்ப நல்ல பொண்ணுடா, ஒத்துக்கடா 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 ஒத்துக்கடா. ஏய் சரின்னு சொல்லுடா, சரின்னு சொல்லுடா, சரின்னு சொல்லுடா. உன்னை கடிச்சு போடுவேன். நீ கடிச்சாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணு தான் நீ கட்டிக்கணும். அட உன் மனச கவுத்த அந்த ஜாக்கி யாரு சொல்லு சொல்லு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லடா, உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், நீ முன்னாலேயே பார்த்து பழகுன பொண்ணுதான். யார வந்து சொல்ல பாட்டி? காரால ஒரு ரிக்ஷாவை இடிச்ச ராணிடா. அட போமே, அந்த ரேஸ்காரி உன்னையும் மோதிட்டாளா? வாய மூடுறா, இந்த பேச்சு ஒண்ணு குறைச்சல இல்ல. அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு உனக்கு பண்டாட்டி வரணும்னு நான் எத்தனை சாமி வேண்டி இருக்கேன் தெரியுமா? சாச்சா, இன்னைக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நான் சாப்பிடணும்னு நினைச்சேன், கல்யாண பேச்சு எடுத்து என் மூட அவுட் ஆக்கிட்டேன். இங்க பார், இனிமே அந்த பொண்ணு விஷயத்த நம்ம கிட்ட எடுத்த நம்ம ஃபேமிலி ரெண்டா பிரிஞ்சு போயிடும். ஆமா, மனைவியா மைவாதெல்லாம் இறைவள் ராஜியத்தின் ராணி, வேக வேகமாக ரிக்ஷா ஓடி வந்த ராணி. அட கடவுள், இடத்த காலி பண்ணிட வேண்டியது. நேரா போட்டானா சோப்பு போட வந்தானா ஷேப் பார்த்து நீ
கண்ணத்தீவு வாழ பூவு அலஞ்சி வந்தாடு வாழவில்லை வாழவில்லை சல சல காத்து நடந்து தாக்கூத்து நறுமணம் காட்டுனா என்ன செய்வதோ திக்கு தெரியாம நிற்பதோ ஆகையோ தப்பு செஞ்சு தப்பிக்காது ஒட்டிக்கிட்டு ஓடிடாது திக்கிக்கிட்ட திக்கலாகும் இக்கரையில் நிற்கும் போதே அக்கரைக்கும் கண்ணு தாமும் எக்கரையும் இந்த லோகம் தேரா மத்தானா ரூட் நேரா போட்டானா சோப்பு போட வந்தானா ஷேப்பு பார்த்து நின்னானா அட கண்ணால நெஞ்சோரம் புள்ளி வெச்சா எல்லோரும் கண்ணத்தில் முத்தம் வெச்சா இந்த நெஞ்ச பக்க வைக்க தோகை இப்ப கண்ணுக்குள்ள பத்து பட்டு பச்சைக்கிட்டா முந்தி வந்து மெத்தையிட்டு முத்து மேலே முத்தமிட அச்சமின்ன அழுக்கிட்டா இங்க பாரிஜ்யமுக்கு மனசுக்குள்ள எவ்வளவு வேணாலும் நீ ஆசைப்படலாம் கண்ணு கட்ட தூரத்துல பூமியும் ஆகாயமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா கிட்ட போய் பார்த்தான்னு வச்சுக்க ஒண்ணு மேல ஒண்ணு கீழே அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நீ பெரிய பணக்கார வீட்டுல வேலைக்காரியா போற நான் வண்ணாரப்பேட்டையில மறுபடியும் ரிக்ஷாக்காரனா பிறந்து உன்னை சைட் அடிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்க அப்பனும் என் பாட்டியமாவும் உட்கார்ந்து பேசி ஓகேன்னு சொன்னா நான் ரிக்ஷா ஸ்டாண்டில் அட்டகாசமா பந்தல் போட்டு உன் கழுத்துல மஞ்ச கயிற்ற கட்டி அன்னைக்கே உன்ன அடப்பாம என்னடா அது உன் அப்பன் கிட்ட சொல்ல வேண்டிய மேட்டர் உன்கிட்ட சொல்றேன் அது சரி அந்த ஆளுங்க ஹலோ ஐயா நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு போயிருக்காருங்க இங்க ஒரு பொண்ணு லைஃபே அம்பேல் ஆகுது அங்க நாமினேஷன் தாக்கலா ராஜா டோன்ட் டாக் ஒரு ரிக்ஷா காரனுக்கும் ஒரு ரிச் லேடிக்கும் ஒத்து வராது இது சரித்திரம் எஜுகேட்டர் சொல்றேன் கேட்டு சொன்னபடி செஞ்சிருவா போல இருக்கடா அநியாயமா செத்துற போறாடா சுமாரு அவளை பத்தி எங்கிட்ட சொல்றிய அவ விஷயம் எனக்கு நல்லா தெரியும் சரியான ரோதனைய புட்டாளே இவ ராஜா இன்னாமா இன்ன நான் மூணு தடவை உன்னை கேப்ப நாலாவது தடவை பதில் வந்தாகுடு இல்லனா இந்த விஷத்தை குடிச்சிட்டு இங்கே செத்துருவே ஐயோ 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 மூணு தடவை இல்ல நீ ஆயிரம் தடவை கேட்டாலும் நம்மளுக்கு ஒரே ஒரு பதில் தான் முடியாது நான் முடியாது ராஜா என்ன கல்யாணம் படிக்க போறியா இல்லையா என்ன கல்யாணம் படிக்க போறியா இல்லையா நான் கடைசி தடவையா உன்னை கேக்குறேன் நீ என்ன கல்யாணம் படிக்க போறியா இல்லையா அவங்களை விட உனக்காக சாக நினைச்ச ராணி தான் பொருத்தமானவ நீ முடியாதுன்னு சொன்னேன்னு வெச்சுக்க இன்னைக்கு இல்லாம போனால இன்னொரு நாள் அந்த பொண்ணு செத்துருவா அதுக்கு அப்புறம் வாழ்நாள் எல்லாம் நீ வேதனை பண்ணு இப்போ எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் ஒரு முதல் மந்திரியா இருந்து இதை சொல்லல உங்களுக்கு ஒரு பர்சனல் ஃப்ரெண்டா இருந்து அட்வைஸ் பண்றேன் நீங்க இந்த எலெக்ஷன் டயத்துல அந்த ரிக்ஷாக்காரங்க கூட இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்ல பர்சனலா எனக்கும் நம்ம பார்ட்டிக்கும் கெட்ட பேர் உண்டாக்கிடும் அதனால இந்த எலெக்ஷன் முடியற வரைக்கும் நீங்க கொஞ்சம் காமா இருங்க நோ சார் நான் காமா இருக்க முடியாது நான் டிசிஷன் எடுத்துட்டேன் அந்த ரிக்ஷாக்காரன் விஷயத்துல என் பிரைன்ல ஒரு பிளான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மர்டர் பிளானா என்ன மர்டர் இல்ல சார் மேரேஜ் பிளான் மேரேஜா
எஸ் சில பேர் தேர்தல்ல பணத்தால ஜெயிப்பாங்க, சில பேர் பேசியே ஜெயிப்பாங்க, சில பேர் குண்டர்களை வச்சு ஜெயிப்பாங்க. நான் என் மகளை வச்சு ஜெயிக்க போறேன். என் மகளுக்கு அந்த ரிக்ஷாக்காரனுக்கும் பப்ளிக்கா மேரேஜ் செய்ய போறேன். அவனே நான் மேரேஜ் படிக்கடுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு ரிக்ஷா காராம என்னம்மா திடீர்னு ரூட்டையே மாத்திர? ஆமா டாடி, அவ எல்லார் முன்னாடி என்ன கேவல மாத்திட்டான். அதுக்கு அவனை நான் படிக்க பழி வாங்கணும்னு முடிவு செஞ்ச, அதனால தான் அவனை லவ் பண்ற மாதிரி நடிச்ச. அவனை எல்லார் முன்னாடியும் தலைக்குனிய வைக்கிறதுக்காக தான் அவனுக்காக நான் சாக போற மாதிரி நடிச்சு நம்ப வச்சேன். என்னது இதெல்லாம் நாடகமா? அப்படின்னா நீ அவனை கட்டிக்க போறது இல்லையா? இல்ல, மணமேடையில அவ எனக்கு தாலி கட்ட போறதுக்கு முன்னாடி அவன் சட்டையை புடிச்சுக்கிட்டு நீ செஞ்சதுக்கு இதுதான்டா என் பதில்னு அவன பத்து பேருக்கு முன்னால கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவேன். What nonsense are you talking? ஆமா, அதை தான் நான் செய்ய போறேன். இது முதலமைச்சர் முன்னாடி முடிவான மேரேஜ், இது என் ஃபியூச்சர் டிசைட் பண்ற மேரேஜ். நீ இப்படி செஞ்சினா லேபர் காலனி எனக்கு எதிரா வந்து நிக்க சரி. ஓ இஷ்டப்படி எல்லாம் இனிமே நீ நாடக ஆட முடியாது. அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும், புரிஞ்சுக்க. என்ன சொல்றீங்க நீங்க? உங்களுக்காக உங்க பாலிடிக்ஸ்க்காக என் தன்மானத்தை விட்டு எனக்கு பிடிக்காத அவனை கட்டிக்கணுமா? உனக்கு பிடிக்கலன்னா எலெக்ஷன் முடிஞ்சதும் தாலி அறுத்து போட்டுடு, அவனை விட்டுட்டு இங்க வந்துரு. என்ன ஆனாலும் சரி, இப்ப எப்படி இந்த மேரேஜ் நடந்தாகணும். இதுக்கு நான் ஒத்துக்க முடியாது. நீ ஒத்துக்கணும். உயிர் தேவையா பவர் தேவையான்னு என்ன கேட்டா பவரை கேட்கிற மனுஷன் தான். பவருக்காக என்ன வேணாலும் செய்ய நான் தயார். இந்த மேரேஜ் என்ன பிரச்சனை வந்தாலும் நடக்கும், நடந்தே தீரும். This is my prestige. That's all. தங்கையா, என்னம்மா முகூர்த்த சாமான் எல்லாம் வாங்கியாச்சுல? மொத்த பஜாரையும் தான் வாங்கிட்டே பாட்டிமா. ராஜா எங்கடா? புதுப்பேட்டைக்கு போயிருக்காரு. அட போடா, அறிவு கெட்டவனே. இப்ப கூட சவாரியா? சாயந்தரம் அவனுக்கு மாப்பிள்ள இழப்பு இருக்கு. என்னாச்சு? திடீர்னு வழியில மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பாட்டி, பாட்டி, குத்துக்கள் ஆட்ட இருந்த உனக்கு மயக்கம் வந்துடுச்சா? என்னாச்சு சொல்லு பாட்டி. பொழுது விடிஞ்சது, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. வச்சு நீ அக்ஷதை போடலன்னா அது மட்டும் ரொம்ப நல்லதா என்ன? உனக்கு தெரியாது, சும்மா எதுவும் பேசாத. ஒரு வேலை செய்வாத்யா, தாலி கட்டினதும் சுண்டு வரல புடிச்சு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு நேரம் இங்க வந்துரு. முதல் அச்சதே பாட்டி போடும், அதோட எல்லாம் சந்தோஷம் ஆயிடும். நல்லா சொன்னம்மா, அதே செய்யடா. அட சொன்ன ஜே கே ராம் அவர்கள் ரிக்ஷா ஓட்டுகின்ற ஒரு ஆளை தனது பெண்ணுக்கு மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்துள்ளதை நினைக்கும் பொழுது நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நல்ல இதயம் கொண்ட இந்த மனிதர் நமது கட்சியில் சேர்ந்துள்ளது நமது கட்சிக்கே பெருமை சேர்க்கும் விஷயமாகும். இந்த தேர்தலில் இவர் எம்பியாக நின்று இது உங்க தேர்தல் பிரச்சார மேடை இல்லீங்க, எங்க கல்யாண மேடை. முதல்ல தாலிய கட்டிடுறேன், அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயம் ஏகப்பட்டது இருக்கு. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க வாங்க. இந்தா நீ ஏந்திரி, கொஞ்சம் எப்படி வா, தாலியை கொடுங்க. கரெக்ட் மாப்பிளே. என்ன வேணும் மாமா? அந்த தாலியை சிஎம் சார் ஆசீர்வதிச்சு கொடுப்பாரு. ஆ சரி. இன்னையில இருந்து இந்த நாட்டோட சேர்த்து இவங்க குடும்பத்துக்கும் நானே காவல். கட்டுப்பா. எப்படி கட்டுது தாலி? ஓ சாரி. ஆ எஸ்கூஸ் மீ, இருக்கு. அவசரப்பட்டு யாரும் அச்சதையை போட்டுறாதீங்க. முதல் அச்சதையை எங்க பாட்டி தான் போடணும், முதல் ஆசீர்வாதமும் எங்க பாட்டி தான் செய்யணும். நீ வாடி. பாட்டிமா, பாட்டி, பாட்டிமா, யார் வராங்க பாரு. ராஜா. பாட்டி, இதோ என் பொண்டாடி கூட்டிட்டு வந்துட்டேன். ராஜா ஆசீர்வதி. கால விழு. புள்ள குட்டிங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா 100 வருஷம் வாழுங்க. எல்லா குறையும் அனுப்பி வச்சுட்டேன், ஹோட்டல் பில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். மத்த விலங்களே
ராஜா, இவன் இவன் எதுக்கு இங்க வந்தா? எதுக்குடா வந்தா? எதுக்கு வந்தா? எதுக்கு வந்தா? பொண்ணு கூட அவ அப்பா வருது தப்பா? நீ இந்த ராட்சசனோட பொண்ணா? ஏண்டா இந்த பொண்ணு, இந்த பொண்ணு இவனோட மகளா? இவனோட மகளாடா? ஆமா பாட்டி, இவன் உனக்கு முன்னாடி தெரியுமா? இவன் பேரை நீ கனவுல கூட கேட்க கூடாதுன்னு இத்தனை நாள் மறைச்சனோ? அவன் வீட்டுக்கே உன்னை மருமகன் ஆக்கிட்டனா? இவன் நிழல் பட்டுச்சுன்னா பச்சை புல்லு கூட பத்திக்கிட்டு எரிஞ்சு போயிடும்டா. இவன் உன் பேரனா? ஒரு ரிக்ஷா காரன் தெரிஞ்சும் கூட என் அந்தஸ்த மூட்டை கட்டி வச்சுட்டு என் மகளை கட்டி கொடுத்தேன். ஆனா நினைக்கிறதுக்கே அருவறுப்பா இருக்கிற குடும்பத்துல பிறந்தவனு தெரிஞ்சிருந்தா இந்த மேரேஜ் நிச்சயம் நடந்திருக்காது. மரியாதையா பேச? பலகாரம் குடும்பத்துல பிறந்த உனக்கு மரியாதை எதுக்குடா தரணும்? அசிங்கத்தோட மறுபேரிடா உன் தாய். தெய்வ மாதிரி இருந்த என் மகனையும் தேவத மாதிரி இருந்த என் மருமகளையும் குற்றவாளிகளாக்கி எங்க குடும்பத்தையும் எங்க வம்சத்தையும் நாசமாக்குன நீ மனுஷனே இல்லடா, கொலகார பாவி. உங்களது ஒரு வம்சம், அதுக்கு ஒரு மான ரோஷம். இன்னொரு வார்த்தை பேசுன உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவ. என்ன பண்ணுவடா? உங்க அப்பா ஒரு கொலகார, உன் தாய் ஒரு உபச்சாரி. எந்த அப்பனுக்கு பிறந்தேன்னு தெரியாத உனக்கு பெருசா ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா? கல்யாண மேடையில இருந்து இன்னும் கூட போல, அதுக்குள்ள சண்டையா? பொறுமையாரு, இது ஒரு மேரேஜ், இந்த மேரேஜ் நடக்கவே இல்லை. இந்த புனிதமான மாங்கல்யம் மாதிரி பவித்திரமானது உங்க வம்சம்னு ஓவாயாலேயே நான் சொல்ல வெப்ப. இது ஒரு திமிரு பிடிச்சவனோட அகங்காரத்துக்கும் ஒரு ரிக்ஷாக்காரனோட தன்மானத்துக்கும் இடையில நடக்கிற சாலு. ராஜா, ராஜா. பாட்டி, பாட்டி, என்ன சுனக்கு? ராஜா, ராஜா. என்ன இதெல்லாம் ராஜா? உன்னை பெத்தவங்க ரொம்ப நல்லவங்கப்பா. உங்க அம்மா அம்மா உயிரோட தான் இருக்கா? அம்மா உயிரோட தான் இருக்கா? எங்க எங்க பாட்டி, எங்க இருக்காங்க இப்ப அவங்க? கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயில. கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயிலியா? ராஜா, ராஜா, ராஜாங்கிறது யாரு? சார், நான் தான் சார். இந்த போட்டோ கொடுத்தது நீ தானே? இவங்க என் அம்மா வர சொன்னாங்களா? அவங்க உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் உங்க சொந்த பிள்ளைங்க, அந்த விஷயத்த சொன்னீங்களா? எல்லாத்தையும் சொன்னையா, ஆனா அவங்க உன்னை பார்க்க தயாரா இல்ல. போ போ, ஒரு நிமிஷம். ரத்தத்தால் நான் சொல்ல வேண்டியது எழுதியிருக்கேன், இதை கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட காட்டுங்க. Thank you.
அம்மா நான் மூணு தடவை அம்மானு கூப்பிடுறதுக்குள்ள நீ வெளியே வரணும் இல்ல நான் இங்கே சுட்டுக்கிட்டு செத்துருவேன் அம்மா 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 போமா போ அவன் சாகிறதுக்கு முன்னால ஒரு தடவை பாத்துரு கொலகாரனா அம்மா நடந்தது என்னன்னு சொல்லுங்கம்மா கோயில் இருந்த தெய்வத்தை மண் பொம்மையாக்கிட்டு அந்த ராட்சசங்க ரத்தத்தால் எழுதின கட்டு கதறாது அவங்க குழி தோண்டி புதைச்ச அந்த கதைய உன் மேல இப்ப சத்தியம் பண்ணி சொல்ற தனியா உங்ககிட்ட பேசணும் வா வா கம் கம் ஓகே ஓகே என்ன சாப்பிடுற விஸ்கியா பிராண்டியா ஓ ரத்தம் கூல் டவுன் உங்ககிட்ட நிறைய பேசணும் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் பேசணும்
ஓகே ஓகே, ஒருத்தரோட உதவி ஒருத்தருக்கு தேவைங்கிறப்போ நடந்தது ரெண்டு பேரும் மறந்துடணும். உனக்கு கோபமா இருந்தா சிறுப்பாலடி, பொறுத்துக்கிறேன். கால பிடிக்கிறதுக்கு நான் ரெடி, ஆனா நீ என்ன ஜெயிக்க வைக்கணும். எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கல, நான் சொல்றபடி செஞ்சா. கமான், என்ன செய்யணும் இப்ப சொல்ல செய்யறேன். என் தாய் புனிதமானவங்கன்னு சொல்லணும். நீ என் தாய் மேல சுமத்தின பழி பொய்யின்னு அவங்க நிரபராதின்னு ஓ வாயால நீ ஒத்துக்கணும். நீ எப்படி சொல்லல, பூண்டோட உன்னை ஒழிச்சு கட்டிடு. எந்த மனுஷனும் தானாவே தூக்கு கைத்துல தொங்க மாட்டான். அப்பவும் சரி இப்பவும் சரி, டைம் என் பக்கம்தான். அது இந்த செகண்ட்ல இருந்து உனக்கு பேட் டைம் தொடங்கிடுச்சு. எந்த இடத்துல என் தாய குற்றவாளி ஆக்கினியோ அதே இடத்துல அதே ஊர்ல அவங்க நிரபராதின்னு ஓவாயால சொல்ல வைக்கிற. என்ன கில்லாடிடே. செயின் அருந்து போறதால மட்டும் ரிக்ஷா நின்னு போடாது, உன் அப்பன் தாலியை அறுத்ததால மட்டும் நம்ம கல்யாண பந்தமும் அருந்து போடாது. நம்மளது 3000 ஆரம்பிச்சு 3 முடிச்சு முடிஞ்ச பந்தண்டி. இந்தா வாங்க. என்னது? எனக்கும் உனக்கும் உள்ள பந்தம் 3000, எடுத்துக்கிட்டு போ. ஓஹோ, இந்த ரூட்ல வரியாமா? உன் அப்ப ஒருத்தனுக்கு ஜர்க்கு தந்தா சரியா போடும் நினைச்சேன், ஆனா அப்பன் பொண்ணு ரெண்டு பேருக்கும் ஜர்க்கு தரணும்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆல் ரைட், வாஸ்கோடா காமா, ஒரே டிக்கெட்ல டபுள் ஷோ. நீ எனக்கு தர வேண்டிய 3000 உள்ளவை, நான் உனக்கு தர வேண்டிய 1 வெளியே எடுக்கிறேன். இந்த தாலியை உன் கழுத்துல கட்டி உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் உன் திமிர அடக்கி இந்த ரிக்ஷாக்கார ரிம்மோட தம் என்னங்கிறத காமிக்க. இப்போ அந்த ரிக்ஷாக்காரங்க இங்க வந்து என்ன சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்காங்க. அது உங்களை பத்தின பிரச்சனை இல்லையா? வணக்கம் சிவம் ஆதியர. என்னப்பா நல்லா இருக்கியா? எப்படி நல்லா இருக்கிறது என் ஜாக்கி? மேரேஜ் ஆச்சு இல்லீங்களா? அப்புறம் பஸ் நைட், அதான் பிரச்சனை. பாத்தீங்களா சிம்பத்தி? என்னாச்சியா? இன்னும் இன்னும் ஆகணும். என் மாமனார் மோசம் பண்ணதால என் மேரேஜ் பாடா போடுச்சு. ஏன் வாத்தியார, அன்னைக்கு உங்க முன்னாடி வச்சுதான் தாலியை கட்டினேன். இன்னைக்கு என் மாமனார் ரிவர்ஸா போட்டாரு. என் பொண்டாட்டிய வாடினா அவ்வளவு வரமாட்டேங்கிறா. அன்னைக்கு ஸ்டேஜ் மேல என்ன சொன்னீங்க? இந்த நாட்டுக்கு இல்ல உங்க வீட்டுக்கு நான் தான் காவல்னு சொன்னீங்கல்ல, அதான் நான் வார்த்தை கேட்கலாம்னு வந்தேன். கேளு, நல்ல கேளியா? இந்த முதன் மந்திரிய கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு இருக்கு. முன்னால கேட்ட கேள்விக்கே பதில காணும், இப்ப புச்சா என்னத்த கேக்குறத? வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நாளைக்கு மார்னிங் 7:30 இருந்து 9 வரைக்கும் ராவு காணும். அது தானதும் உங்க கேண்டிடேட் தான் பொண்ணோட எங்க வீட்டு வாசலுக்கு வந்து நிக்கணும். சப்போஸ் வரலன்னு வைங்க, எங்க லேபர் கூட்டம் மொத்தமும் இப்ப என்னத்த சொல்றேன்னா, வெச்சா குடுமி சரச்சா மோட்டான்னு ஒரு பைமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த கணக்கா போடு உங்க பார்ட்டி போயிஷனும் உங்க சீட்டிங் போயிஷனும். அத ஞாபகம் வச்சுக்கீங்க. சப்போஸ் வர்றன்னா ரிக்ஷா தொழிலாளர் ஒற்றுமை. குடிமொழிக்கு குட்டிச்சவராய் போச்சு, என்ன செய்வாங்களோ தெரியல. ராமு சார், என்ன இதெல்லாம்? அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? அது அன்னைக்கு அந்த ரிக்ஷாக்காரனுக்கு உங்க பொண்ணை ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் கேட்டதுக்கு ஏதேதோ காரணம் சொல்லி ஏன் தலைமையில கல்யாணம் பண்ணி வச்சீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க பொண்ணை குடும்பம் நடத்த அனுப்புறது உங்க கடமை இல்லையா? உடனே அவனோட குடும்பம் நடத்த உங்க பொண்ணை அனுப்பி ஆகணும், இல்லன்னா உங்களுக்கு தேர்தல சீட்டு கொடுக்க முடியாத நிலைமை வந்துடும். என்ன பண்றது? என் மகளுக்கு இஷ்டம் இல்லாத புருஷனோட வாழணும்னு அவகிட்ட எப்படி? நான் வாழக்கூடாது. என்ன விட்டு வாழ்க்கையை நாசமாக்கினேன், இந்த கையாளவும் தாரி அறுத்து வீசினேன். இப்ப அவங்க வீட்டுக்கு நான் உன்னை எப்படி அனுப்புவோமா? எப்படி அனுப்புவேன்? அதனாலதான் டாடி, அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல.
நானே போறேன். ஆமா உங்க மகளா இல்ல அவனை பழி வாங்குற எதிரியா போறேன். உங்க அரசியல் வாழ்க்கையை அழிக்க துடிச்சுக்கிட்டு இருக்க அவனை நான் அடக்குறேன். எல்லார் முன்னாடி அவனோட மானத்தை வாங்கி நாலு பேர் பார்த்து சிரிக்க வச்சுட்டு வர. இதுதான் என் லட்சியம். கொஞ்சம் யோசிச்சு. இனி நான் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. This is my final decision. வாங்க. ஓய் ரிச்சா, என் வெற்றிக்காக என் மகளோட வாழ்க்கையை பலி கொடுத்தேன். இதோ என் பிரெயின்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஒரு பிளான். வாங்க வாங்க என் மாமன்னாரே, நீங்க நிச்சயம் வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் காலனிய டெக்கரேஷன் பண்ணி அசத்து அசத்துன்னு அசத்திட்டோம். தெரியுதா? ஃபுல் பியூட்டி ஆல் பர்மிட்ஸ். இதோ உன் பொண்டாட்டி உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு. ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் நவுறியா? என் ஃபேமிலியோட கொஞ்சம் டிஸ்கஸ் பா. சாபாஷ். இங்க பாரு ஜாக்கி, இப்போது உன் திமிரை குறைச்சுக்கிட்டு என் வீட்டுல உன் வலதுகால் எடுத்து வை. பத்து மாசத்துல ஒரு குழந்தைய பெத்து எக்காயில வேறு. என்ன இது ரோட்ல பேசிக்கிட்டு? இட்ஸ் சோ டிஸ்கஸ்டிங். என்ன நீ பேசுறதே? தலைகால் ஒண்ணும் புரியலையே. ஆமா தோபா இங்க பர்றாதா, என் பொண்ண உள்ள கூட்டிட்டு போ. வெயில்னா அவளுக்கு அலர்ஜி. முடியாது. ஏமா அன்னைக்கு தாலி அறுத்து போட்டுட்டு இன்னைக்கு மொட்டை மர மாட்ட உள்ள கூட்டிட்டு போ சொன்னா நம்ம சாஸ்திரம் ஒத்துக்காதுங்க. அறுத்து போட்ட தாலியை மறுபடியும் அவர் கையில எடுத்து கொடுக்கணும். அத பொண்ணு கழுத்துல அவர் கட்டணும். ரொம்ப அலையாத, எடுத்து கொடுங்க. கொஞ்சம் லாஃபிங் கூட. நீ கொஞ்சம் டர்னிங் கூட. எல்லாரும் பொதுவா தாலிக்கு மூணு முடிச்சு போடுவாங்க, ஆனா உனக்கு மட்டும் ஆறு முடிச்சு. தொழுது பாப்பா இந்த ஷேப்பே இழுக்குது என சமர்ப்பணமானது காதல் தம்மா. கலக்குது தாவி அள்ளி சுவைக்க அழகு துடிக்குது. இந்த என்ன வில்ல
அடங்கப்பா அணைப்பது தப்பா தொடக்காம்பா துள்ளுது பாப்பா இந்த ஷூட்டை இழுக்குது எனப்பா கதிரோடு கலைவார் மதி கலையை கலந்தார் மயமைக்கு வீசுகின்ற பலக்கு மென்மை இருக்கு பயமே எதுக்கு கீழான முரசு முழங்காத அம்மா கலக்குது அம்மா ரூபம்மா தூவுது சும்மா பார்வை மன்மதன் அம்மம்மா சமர்ப்பணமானது காதல் தம்மா விடிஞ்சு போச்சு நானே உடைஞ்சு போச்சு அவங்க என்ன எழுந்திரிச்சாங்க இல்லையானே கண்ணுக்கு வந்துடுறேன் ராணி நேத்து உன் உடம்பு பந்து மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு காத்து இறங்கி பிடிச்சே முகத்தோட களை கூட மாறிடுச்சு எனக்கு மாறிடுச்சு மாறாத பின்ன அந்த ஆளு சாதாரண மனுஷனா ரொம்ப ஸ்ட்ராங் பாடி அவர் மிதிக்கிற மிதிக்கி டபுள் பேரிங் உள்ள என் ரிக்ஷாவே ஆடிப்படுது அவரோட கை உன் மேல பட்டு சக்கரம் இல்லாத ரிக்ஷா கணக்கா சாம்பத்தியம் இல்லாத குடும்பம் எதுக்கு கட்டுப்படிக்குதா இப்ப இந்த கட்டுப்படிய காக்க கடியா மாத்திரத்துக்கு என்ன செய்யறதுனே புரியல கம்மனே நான் இப்ப சொல்றேன் வெண்ண உருண்டைய சூடு ஏத்துனா நெய் ஆயிடும் கன்னி பொண்ணுக்கு கிக் ஏத்துனா நெய் ஆயிடுவா கிக் ஏத்துறதுன்னா என்ன அது என்ன சைக்கிள் இருக்கா பெடல் மேல கால வச்சு மெருகிற தட்டம் நான் சொல்றேன் கம் ஆன் தாலி கட்டின புருஷனை பசியில தவிக்க விட்டுட்டு இப்படி தனியா திங்கிறவ அடுத்த ஜென்மத்துல பல்லு இல்லாத குரங்கா பிறப்பான்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க நீயும் அடுத்த ஜென்மத்துல குரங்கா பிறக்கணும் இதுதான் உனக்கு சாபம் சப்பு கொட்டி சாப்பிடுற சத்தியம் வந்தேன் கிட்ட வெட்டி வச்சு தட்டு சொல்லி தானாவே வரும் அவங்க அடுப்ப பத்த வைக்காம போனா உன் வயிறு நிறையாதான் என்ன ஐயோ பாத்தா நான் ஊட்டி விடுறேன் வா வதியார இங்க குந்திக்கினு சாப்பிடலாம் அப்ப என்ன வதியார என் மடியில குந்துற நான் இங்க உட்கா ஆஹா மெத்துனு தலகாணி ஆட்ட இருந்ததால குந்துக்கினு சாப்பிடணும்னு தோணுச்சு குந்து வதியார உருக்கிலாதுதா குந்தத்துக்கும் ஊட்டுறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் என்னமா அது கொஞ்சம் சும்மா இரு சரசு உதட்ட ஏன் இப்படி கிள்ற உதட்ட பெருசா இருக்கேன்னு கிள்ளி பார்த்தேன் என்ன வதியரே இப்படி கண்ணத்தை கடிக்கிற கண்ணம் வஞ்சர மீனாட்ட இருந்துச்சு அதா கடிச்சு பார்த்தேன் அப்பா சில நிமிஷம் ஐயோ இது கட்டு பண்ணி வதியரே ஏய் ஏய் லேபர்ஸ் இங்க வாங்க வாங்க இங்க பாருங்க அவ எவ்ளோ சர்ட் பார்ட்டி சரசம்மா ஏ வீட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கு ரகள பண்றா அவங்க ரெண்டு பேருக்கும் இவ்ளோ லிங்க் இருக்கறப்போ நான் எதுக்கு இங்க இருக்கணும் பதில் நீங்களே சொல்லுங்க ஏய் நான் உன்கிட்ட பேசல அவங்க கூட பேசிட்டு இருக்கேன் சொல்லுங்க 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 அடிங் இவ்ளோ பாத்தீங்களா சோ பாரு இந்த லிங்க் கிங்கலாம் எனக்கு தெரியாதுமா
லகான் கோயி முட்டையாட்டம் வெள்ளையான மண் சேர்ந்து உன் மனசோட கலைன நான் கேக்கல. நீ ஏன் வீட்டுல என்ன பண்ற அதத்தான் நான் கேக்குறேன். அவங்க பாட்டி மாறினப்ப ராஜா கோயிலாம் கவனிச்சு இருந்தாங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் நீதான் கவனிச்சுக்கணும். நீ அவரை திண்டாட விட்டா பாத்துக்கு சும்மா இருப்பேனா? ஆனால்தான் நீ செய்ய வேண்டிய வேலையில நான் செய்யறேன். தப்பா தப்பா அது தமிழாவது நம்ம உன் இஷ்டத்துக்கு நல்லா அழுந்து விட்டுனேக்குற. அப்படி நீ மட்டும் செய்யற சமாசாரம் அவங்க செய்யாத சமாசாரம் அது என்னன்னு சொல்லு. அது எங்க அண்ணிய பின்ன எடுத்துருவாங்க. ஆமா விடியத்துக்குள்ள எந்திரிச்சு ஓடு கூட்டணும். கூட்டுவாங்க கூட்டுவாங்க. சுட சுட பாத்தியாருக்கு சமைச்சு போடணும். போடுவாங்க. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். மக்களை காக்க வேண்டிய உங்க அரசியல் அராஜக அரசியல மாறிச்சுன்னா பாரத சுமக்கிறங்க ரிக்ஷா சக்கரம் விஷ்ணு சக்கரம் ஆயிடுங்கிறத நிரூபிக்கத்தான் இது. இங்க பாரசியம் வாத்தியார என் மாமனாரான உன் கேண்டேட் என் மேல நடத்தின அட்டாக்கு சாட்சி இந்த கைதுங்க தான். இந்த அட்டாக்கு நீ ஆக்ஷன் எடுக்கலன்னு வச்சுக்க உனக்கு மட்டும் இல்லைன்னா உன் மந்திரி சபை மொத்தத்துக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடும். சப்போஸ் நான் நினைச்சேன உன் அரசாங்கத்தையே மாத்திடுவேன் வர்றேன். நமக்குள்ள விரோதம் இல்லைங்கிறது உண்மைனா இந்த பாலை நம்ம பகிர்ந்து குடிக்கலாம். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். வாங்க
ஒரு மடக்கு பால் குடிக்கிறதுக்கு இப்படி கெஞ்சணுமா என்ன? மடமடன்னு குச்சிறேன். ஆ நல்ல நல்ல. பெரியவங்க எப்போ சொல்லி வச்சிருக்காங்க. லேடியும் லேடியும் சேர்ந்தா ஆகாயமே பஞ்சர் ஆயிடும்னு. இப்போ எது பஞ்சர் ஆ போதோ? சும்மா இருவாதியாரே. நாங்க பழைய மேட்டர் மறந்துட்டு ஏதோ பிரியமா பேசின்கிறப்பா நீ கிண்டல் பண்றியே. நீ ஒரு கிக்ரி புக்ரி. ஐயோன்னா குய்யோங்க. அட கொஞ்சம் ஏறு வெறும் பால் ருசியா இருக்காது. ராணி. உங்க அப்பா கொடுத்த ஓவல்டில் இருந்து கொஞ்சம் ஓவல் எடுத்து இதுல கலந்து குடிச்சீங்கன்னு வச்சுக்க. அது உங்களுக்கு ரொம்ப அலிக் மஜாவா இருக்கும். நீ போய் அதை கொண்டா. சரிங்கங்க. இத நான் புடிச்சுக்கேன். என்ன செய்யற நீ? இது வாஸ்கோடி காமா. வாஸ்கோ? உஸ்கோ. சாரிங்க. ஓவல் தீந்து போச்சுங்க. பரவால. இல்லாதத தேடி அலையறத விட இருக்கறத வெச்சு அடிக்கறதே மேல. இத நீ வாங்கிக்க. இத நீ வாங்கிக்க. செட்டல நான் பாத்துக்கறேன். சர்சு குடி. புத்தாலி பொண்ணு அச்சரி வதியாரே நீ எதுக்கு அப்ப கிளாஸ் மாத்தி கண்ணம்மா சிங்கரமாமா கதவு திறங்க ராஜா பயமா பயல எப்பா கூடு பிடிச்சுக்கிச்சே ராமா நீ கண்ணில்
புத்தம் தந்து நீ போம்மா. உங்க அம்மா பேரை கேட்டாலே எனக்கு எரியுது. இந்த லட்சணத்துல நான் உங்க கிட்ட அத்தை எங்க வீட்டுக்கு வாங்கன்னு பாக்கவத்தில வச்சு கூட்டிட்டு வரதுக்கு அவங்க என்ன பெரிய பதவிருத்தியா? ஏய் மரியாதையா பேசு. இத நான் மட்டும் சொல்லல, இந்த உலகமே சொல்லுது. ஏய் உன் தாய் விபச்சாரி இல்லையா? அவங்க எந்த தவறும் பண்ணலையா? உங்க அப்பாவ கொல்லலையா? ஒரு தடவை இல்ல ஆயிரம் தடவை சொல்லுவேன், உன் தாய் கொலைகாரி விபச்சாரி. பாவப்பட்ட ஏழைங்களோட வயித்துல அடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற அயோக்கிய பசங்களும் கொலகார பசங்களும் என் குடும்பத்து மேல கட்டி விட்ட கட்டுக்கதா? அது மனுஷனா இருந்தும் மனிதாபிமானத்தோட வாழ தெரியாத உன் அப்பனும் பெரியப்பனும் நேருக்கு நேர் எதுக்கத விட்டுட்டு எங்க அப்பாவோட முதுகுல ஈட்டியால குத்துன ரத்த கதா அது. ஒரு தப்பு பண்ணலீங்க, அவனுக்கு இந்த தண்டனை பத்தாது.
கீழே பாருங்க. முதலாளி, முதலாளி, நான் சத்தியம் பண்ணி சொல்ற முதலாளி, யஜமானி அம்மா தடுமாறி விழுந்தப்ப புடிச்ச நேரத்தவர எண்ணத்துல அப்படி செய்யல. என்ன நம்புங்க முதலாளி. தம்பி, அண்ணே, உங்க அண்ணி மேல வச்ச இவனோட ரெண்டு கையும் இனி இருக்கவே கூடாது. வெட்டியறி. நிறுத்து. முன்னாடியும்ீரபத்ர இது உங்க பாவத்தை அடக்க நான் கிழிக்கிற தர்ம கோடு. உங்க அராஜகத்துக்கு இதுதான் கடைசி எல்லை. எல்லைய மீறினீங்கன்னா அதுவே உங்க கடைசி நாளாயிடும். தானம் செய்யும் தர்ம சீலம் வானம் போற வாழும் தோழம் தீமைகளை எதிர்த்து நின்று தலைமை நேர்ந்த வெற்றி வீரம் வரலாறு வணங்கிடு வாழுகின்ற கண்டம் தரணியான பரணி பாட துறவியான மாமனிதம் துணிவின் பொருளே வீரபத்திரம் துணையாய் வருவான் வீரபத்திரம் ஏதாவது சொல்லணுமா? அது வந்து யாராவது ஒருத்தர் அது பார்வதி முழுகாம இருக்கையா, உனக்கு பையன் பிறக்க போறான். இங்க பாரு, இந்த சமயத்துல நிறைய ஆசை வரும்னு சொல்லுவான். உனக்கு என்ன வேணும் சொல்லு பார்வதி. கூடிய சீக்கிரம் வசந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க. இந்த பாரு, அவன் கேட்டது வயத்துல இருக்க உன் குழந்தைய பத்தி. நான் இப்ப சொல்றது கண்ணு முன்னால உள்ள இந்த பிள்ளைய பத்தி. உன் கையால தாலி கொடுக்கலன்னா இந்த ஊர்ல யாரு வீட்டு கல்யாணமும் நடக்காது. ஆனா இப்போ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு இந்த வீட்டுல ஒரு குண்டு மணி அளவு தங்கம் கூட இல்ல. முதலாளி. என்ன கண்ணையா, உன் பேத்தி கல்யாணம் எப்ப? நாளா நிக்கங்க. யார் வீட்டுல கல்யாணமா இருந்தாலும் உங்க கையில இருந்து மாங்கல்யம் வாங்கினா தானே அது நடக்கும். அதனாலதான் என் பேத்தியை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆசீர்வதிங்க ஐயா. Thank you.
புருஷனோட கௌரவத்தை காப்பாத்தி அவ மனச புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதா மனைவியோட தர்மம். நீ தீர்க்க சுமங்கலியா வாழணும். நீங்க மட்டும் எனக்கு ஆதரவு கொடுக்கலன்னா அந்த கொலகார பாவங்க என்ன இந்த ஊர்ல உயிரோட விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ உங்க தயவால இந்த உத்தியோகத்தில் நான் இருந்துகிட்டு இருக்கேன். இதுல ஏன் தயவு என்ன இருக்கு? வீரபத்திரங்கிறது நீங்க தானே? உங்களை அரெஸ்ட் பண்றோம். அரெஸ்டா? எதுக்கு? எதுக்கா? அநியாயமா என் வீட்டுக்குள்ள போந்து என் இரும்பு பொட்டியை உடைச்சு ராமசீட் நோட் எல்லாத்தையும் திருடிட்டு போல ஓ ரவுடி தனத்தை திறக்க வந்த என்னையும் என் தம்பியையும் வெட்ட பாக்கல? உண்மையாவே இந்த வீரபத்திரம் வெட்டுறதுக்கு கையில கத்திய தூக்கி இருந்தா என்ன பத்தி தப்பா பேசுறதுக்கு நீயும் உன் தம்பியும் உயிரோடு இருந்திருக்க மாட்டீங்கடா. நான் பேசுறது தப்புன்னு சொன்னா அப்ப நீ செஞ்ச தப்பு இல்லையா? நடுத்தருவில வெக்கத்தை விட்டு இப்ப சொல்றேன். என் வீட்டுக்கு வந்து என் கண் முன்னாடியே என் பொண்டாட்டிய பலாத்காரம் செய்யல பாத்தீங்களா? பாத்தீங்களா? நான் உண்மையை சொன்னதும் பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறத. அதோ என் பொண்டாட்டியே வந்துட்டா. அவ வாயாலே சொல்ல வைக்கிறேன் அந்த உண்மை என்னன்னு. அப்பதான் எல்லாருக்கும் அந்த வீரபத்திர பசுத்தோல் போத்திர புலின்னு தெரியும். என்னடி சொல்லுடி, இந்த வீரபத்திர உன்னை பலாத்காரம் செஞ்சானா இல்லையா? உன்னை அவன் கற்பழிச்சது உண்மையா இல்லையா சொல்லு. பதில் சொல்லுடி, சொல்லு சொல்லுடி. நான் இங்க வந்தது வேண்டாமா? வேண்டாம். நீ உன் வாயால எதுவும் சொல்ல வேண்டாம். குடும்ப பொண்ணு மேல பழி சுமத்துனா பூலோகமே நாசமாயிடும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஒரு பொண்ணு தான் கற்பு மேல தானே பழி சுமத்திக்கிட்டா அந்த அவமான சுமையால இந்த பூமியே சுக்குநூறு ஆயிடும். இந்த பழிய ஓ வாயால நீயே ஒத்துக்கிட்டா அது இந்த ஊருக்கே கெட்ட காலம். இன்ஸ்பெக்டர் கைது செய்யுங்க. நில்லுங்க. இத்தனை நாள் இந்த ஊரோட நன்மைக்காக இவங்க பண்ணின கொடுமைகளை நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணோட கற்புக்கு கலங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக எதையும் பொறுத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் கைது செய்யுங்க. தர்மங்களே தள்ளாடுதா, நியாயங்கள் கைதாவதா? சத்தம் இங்கே சில நேரம் சதியின் கை பாவையா? கொடுமைகளை அழிக்கின்ற நீதிக்கு தண்டனையா? காவல் நின்ற வீரனுக்கே கைவிலங்கா? கண்ணியமே வாய் மூடி போகிறதா? ஊர் மக்களோட கண்ணீரை துடைக்க வேண்டிய இந்த வீரபத்ர குடும்பத்துல யாரும் கண்ணீர் விடக்கூடாது. எனக்கு என்ன, ஆறு மாசம் ஜெயில் வாழ்க்கையை ஆனந்தமா முடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்காக இப்படி நீங்க யாரும் அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்ல. அம்மாடி தங்கச்சி தண்ணி எடுத்துட்டு வா. வசந்தா எங்கம்மா? என்ன இது? வாசத்தோட நீங்க வீட்டுக்கு வந்த உடனே காலை கழுவிக்கு தண்ணி எடுத்து கொடுக்கற வசந்தா, உங்க கையால தண்ணில கரைஞ்சு போறதுக்கு சாம்பல் ஆயிட்டாங்க. மஞ்ச குங்குமத்தோட 100 வருஷம் வாழ வேண்டிய வசந்தாவ அந்த படுபாவிங்க எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாங்க. கத்தே நாசமான வாழ்க்கையை பார்த்து அந்த ராஸ்கல் குமரி குமரி துடிக்கணும். என்ன
இல்ல. பொங்குதம்மா கலக்கத்திலே என் தங்கை கதி சாம்பலாக கலசத்திலே காணுகின்ற கனவெல்லாம் கலைகிற கோலம் காற்றோடு கரைந்தாளே பாசத்தின் கற்பூரம் வெள்ளம் புரளும் கங்கை பயணம் ஓயாதம்மா உள்ளம் புரளும் உங்கள் நினைவு தீராதம்மா வெள்ளம் புரளும் கங்கை பயணம் ஓயாதம்மா உள்ளம் புரளும் உங்கள் நினைவு தீராதம்மா இந்த நீராய் இனிக்கின்ற கங்கை நதி என் கண்ணீரால் கரிப்பதற்கு என்ன விதி என் கண்ணீரால் கரிப்பதற்கு என்ன விதி
இந்த அநியாயத்தை தாலி கட்டின புருஷனே நெஞ்சல ஈவிரக்கம் இல்லாம கொலை பண்ணிருக்கா. செஞ்சதிகள் செஞ்சிட்டு எப்படி நடிக்கிறா பாத்தீங்களா? வானங்கட்ட கழுத எவனுடைய கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு புருஷனையும் கொலை பண்ணிருக்கா. இவன் சாதாரண ஆள் இல்ல, தம் புருஷனையே கொலை பண்ண கொலகாரி. இவன் கொலகாரி மட்டும் இல்ல, விபச்சாரி விபச்சாரி விபச்சாரி. இதெல்லாம் எனக்கு எனக்கு தெரியாதுங்க. உங்க கால விழுந்து மன்னிப்பு கேக்குற உரிமை கூட எனக்கு இல்லங்க. இப்ப எனக்கு வேண்டியது உன்னோட அழுக இல்ல. எங்க அம்மா எங்கன்னு சொல்லு. சொல்லு எங்க அம்மா எங்க? ஐயோ கடவுளே, பதில் சொல்லு. எனக்கு எங்க அப்பாவோட பேச்ச நம்பி அவங்களை ஜெயிலுக்கு அழைச்சிட்டு வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு உயிரோட போக கூடாது. ஜனங்களையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணுங்க. ஹே!
வீரபத்திரனே கொலை பண்ணது நான் தான். அவர் பொண்டாட்டி மேல பழி சுமத்தினது நான் தான். அவர் தங்கச்சி கொலை பண்ணது நாங்க தான். மன்னிச்சிருப்பா என்ன மன்னிச்சிரு, இந்த பாவிய மன்னிச்சிருங்க. பாரதத்தில் கண்ணனுக்கும் தேருதானடா, அந்தரத்தில் சூரியனும் ரிக்ஷா ஓட்டுறா, நள்ளிரவில் சந்திரனை சூட்டி பாக்குறா. லோடு ஏத்திக்கோ, ரூட்டே பாத்துக்கோ, பாரவாக்கம் கோடம்பாக்கம் சேர்த்து பண்ண.